லூர்து தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நாம் ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க இருக்கின்றோம் வாழ்வியலே இறையியல் என்று அந்த தொடருக்கு பெயர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த தொடரை நீங்கள் பார்க்கலாம் இந்த தொடரில் என்ன சொல்லப்பட இருக்கிறது என்று சொன்னால் நாம் நமது கிறிஸ்துவ வாழ்வில் நிறைய நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறோம் மறை உண்மைகளை நம்புகிறோம் அந்த உண்மைகள் பற்றிய விளக்கங்களை நமது நம்பிக்கை பற்றிய விளக்கங்களை இந்த சூழலில் பார்க்கலாம் மிகவும் எளிய முறையிலே எல்லா மக்களுக்கும் புரியும் வகையிலே இந்த இறையல் தொடரானது நடைபெற இருக்கிறது மிகவும் விரிவாக மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் சுருக்கமாக்கே ஒரு பத்து நிமிடத்துக்குள் வாரம் ஒரு முறை மறை உண்மைகளை பற்றிய விளக்கங்களை இறையல் தேடல்களை இறையல் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே நீங்கள் உற்சாகத்தோடு இந்த தொடரை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் லூது தொலைக்காட்சி நிகழ்ச்சியாளர்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்புங்கள் அதற்கான விளக்கங்களை கூட இந்த தொடரில் நம்மால் கொடுக்க முடியும் எனவே இந்த தொடரை நீங்கள் வரவேற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மிகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகை ஆறு நாள் படைத்து ஏழாவது நாள் ஓய்வெடுத்தார் என்று விவரித்து பார்க்கிறோம் ஆனால் இன்று அறிவியல் என்ன சொல்கிறது இந்த உலகம் இவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே அறிவியல் ஒரு பக்கம் நமது நம்பிக்கை ஒரு மறுபக்கம் இது இரண்டையும் எவ்வாறு பொருத்தி பார்ப்பது இது இரண்டுக்கும் இவ்வாறு வேறுபாடு இருக்கின்றனவா அறிவியலுக்கும் நமது நம்பிக்கைக்கு முரண்பாடு இருக்கிறதா என்பதெல்லாம் ஆய்வு செய்து பார்ப்பது இந்த தொடரின் நோக்கம் இவ்வாறு நம்ம நம்முடைய எல்லாம் மறை உண்மைகளையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்பது அதுதான் இறையியல் என்று சொல்லுவோம் எனவே தான் இந்த தொடருக்கு வாழ்வியலே இறையியல் என்று பெயர் வைத்துள்ளோம் என நமது நம்பிக்கை வாழ்வை மேம்படுத்துவது இதனுடைய நோக்கம் எனவே அந்த அடிப்படையில் இந்த தொடர் இருக்கும் எனவே நீங்கள் கேள்வி கேட்பதற்கு பதிலாக நானே கேள்விகளை எழுப்பி இதற்கு பதில் கூறுவேன் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்புங்கள் அதைத் தொடர்ந்து நாம் இதை வார வாரம் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் பதில் கொடுப்போம் எனவே அன்புக்குரியவர்களை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நமது நம்பிக்கை வாழ்வை அலசி பார்ப்பது இறையர் என்று பார்த்தோம் ஆனால் இந்த நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதான் ஃபர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிடுவோம் பழைய வார்த்தை விசுவாசம் ஆங்கிலத்தில் ஃபெய்த் என்று சொல்லுவோம் இந்த நம்பிக்கை என்பது புனித ஆன்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கிவிங் இன்டலெக்சுவல் அசென்ட் டு ரிவீல் ட்ரூத்ஸ் கடவுள் வெளிப்படுத்திய உண்மைகளை ஏற்றுக்கொள்வது என்று அவர் சொல்லுவார் ஆனால் இன்றைய காலத்திலே இந்த நம்பிக்கைக்கு எவ்வாறு நாம் விளக்கம் தருகிறோம் என்று சொன்னால் நம்பிக்கை என்பது ஒரு கொடை இது கடவுளால் கொடுக்கப்படுகிறது அதே ச வேளையில் நம்பிக்கை என்பது இறை வெளிப்பாட்டுக்கு நாம் தருகின்ற பதில் இந்த இரண்டும் கலந்தது தான் நம்பிக்கை ஒரு பக்கம் கடவுளின் கொடையாக நமக்கு வழங்கப்படுகிறது மறுபக்கம் இறைவன் வெளிப்பாட்டுக்கு நாம் தரும் பதிலாக அமைக்கிறது கடவுளின் கொடையாக இது அருளப்படுவதால் தான் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்கிறது ஏனென்றால் இந்த கடவுளின் கொடை திருமுழுக்கிலே அருளப்படுகிறது அதை நாம் தடுக்க வேண்டாம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும் கருடைய அருள் நிச்சயமாக செயல்படும் அதை நாம் கண்டு முடியாது ஆனால் நாம் நம்புகிறோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த கொடையாக தரப்படுவதால் குழந்தைகள் திருமுழுக்கு தரப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் அதே வேளையில் இந்த இறை நம்பிக்கை பற்றிய எத்தனையோ கேள்விகளுக்கு இடை இறையல் விடையல் தரலாம் ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் இந்த இறையர் தந்து தந்துவிடுமா என்று சொன்னால் கிடையாது ஏனென்றால் பல மறை இருக்கின்றன பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன இந்த நம்பிக்கை என்பது மிகவும் ஆழமானது இறைவனோடு நமக்குள்ள உறவின் வெளிப்பாடாக அமைகிறது எனவே அது நமது சிந்தனை சொல் செயல் உணர்வு அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது எனவே இறைவனுக்கும் நமக்கு இடையே இருக்கின்ற ஒரு உறவின் பரிணாமமாக நம்பிக்கை மிளர்கிறது எனவே இறையியல் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் என்று நான் நினைக்க முடியாது அதையும் தாண்டி நம்பிக்கை பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தும் எனவே தான் பிரெஞ்சு அறிஞர் பாஸ்கல் இவாறு சொல்லுவார் அறிவு புரிந்து கொள்ளாத எத்தனையோ காரணங்கள் இதயத்திற்கு உண்டு என்று சொல்லுவார் எனவே உதாரணத்தை சொல்ல என்றால் மூவொரு கடவுள் உண்மை இந்த உண்மையை பற்றி அறிவியல் பூர்வமாக ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் இறையல் அடிப்படையில் ஒரு சில விளக்கங்களை கொடுக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது எதன் அடிப்படையில் என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் எனவே தான் அதை மறைபொருள் என்று சொல்கிறோம் எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு நிலை தான் நம்மால் சொல்ல முடியும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அப்பொழுது கடவுள் யார் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி வரும் எனவே கடவுள் அனைத்தையும் கடந்து நிற்கிறார் ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதை அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வதற்கு இறையல் துணை செய்கிறது நமது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் நமது நம்பிக்கையை நாம் கொள்வோம் நன்றி